மனைவியின் நடிப்புக்கு கணவர் இயக்குனர் மோசடியில் இதுவும் ஒரு ரகம். ஈரோட்டில் திருமணத்திற்கு பெண் பார்ப்பதாக கூறி நண்பரிடம் கட்டிய மனைவியையே வரன் தேடும் பெண் போல பேச வைத்து 12 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஈரோட்டில் கொல்லம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜா தனியார் கால் டாக்ஸி நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி நித்யா ஒரு மாற்றுத்திறனாளி. ராஜாவுடன் பணியாற்றி வரும் நாமக்கல் மாவட்ட குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர் ஒருவர் திருமணத்துக்காக பெண் தேடிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. தனக்கு தெரிந்த பெண் ஒருவர் உள்ளதாக கூறி சமூக வலைதளத்தில் இருந்து ஒரு பெண்ணின் புகைப்படத்தை ராஜா அவருக்கு காண்பித்துள்ளார். திருமண ஆசையில் இருந்த ராஜாவின் நண்பர் புகைப்படத்தை பார்த்ததும் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்வதாக கூறியுள்ளார். இதையடுத்து ராஜா தன் மனைவி நித்யாவை அந்த பெண் போல நண்பரிடம் பேச வைத்துள்ளார். தனது பெயரை மாற்றி பேசிய நித்யா தான் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி என்று கூறியுள்ளார். சில நாட்கள் போனிலேயே அவரை பேசி மயக்கிய நித்யா படிப்பு செலவுக்கு பணம் வேண்டும் என்று கூறியுள்ளார். மருத்துவ படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் என்று கூறிய நித்யா செலவாகும் என நித்யா கூறியதை நம்பி தன்னிடம் இருந்த 8 லட்சம் ரூபாயோடு ஈரோட்டை சேர்ந்த நண்பர் ஒருவரிடம் இருந்து 4 லட்சம் ரூபாய் வாங்கி நித்யாவிடம் குறிப்பிட்ட வங்கியில் செலுத்தியுள்ளார் ராஜாவின் நண்பர். ஒரு கட்டத்தில் சந்தேகமடைந்த அவர் நித்யாவை நேரில் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். அதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த நித்யா அதன் பிறகு தனது மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த ராஜாவின் நண்பர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் இது பற்றி புகார் அளித்தனர். அவர்கள் ராஜாவை பிடித்து விசாரித்த பொழுதுதான் அவரது மனைவியை வைத்தே போனில் பேச வைத்து மோசடி செய்தது தெரிய வந்தது. நித்யா முன்ஜாமீன் பெற்ற நிலையில் ராஜாவை போலீசார் கைது செய்தனர்.